Hello friends, in this video, we will talk about the Carnatic War. This is the Indian National Movement, 8th Standard, 1st Term, 4th Lesson. Angla French. Now, Angla is French and India is coming from India. They are coming from India. They are coming from India. First, they are coming from India. So, இவங்க ரெண்டு பேருக்குள்ளடியும் ஒரு இந்த போட்டினால என்ன ஆச்சுதுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிரெஞ்சுக்காரங்க வந்து வெளியில போயிட்டாங்க இது எப்படி நடந்தது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க என்னென்ன வார்லாம் நடந்ததுங்கிறத தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம் கர்நாடகாவோட தலைநகர் ஆர்காட்ல இருந்தது இந்த கர்நாடகா பகுதியில தான் 1740 மற்றும் 1763 இடைப்பட்ட காலகட்டங்களில் மூன்று போர் நடந்தது மூன்று கர்நாடக போர்கள் இது எதுக்கு கர்நாடக போர்கள்னு சொல்றாங்கன்னா கர்நாடக பகுதியில் நடந்ததுனால தான் இதுக்கு கர்நாடக போர்கள் பேர் வந்தது இதில் கர்நாடகாவில் வந்து முகலாயர் ஆட்சி நடந்துட்டு இருந்தது இது நிஜாமோட கட்டப்பட்டல தான் இருந்தது இந்த கர்நாடக நவாப் வந்து அவங்களோட ஆட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு கர்நாடக நவாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்வருதீன் தான் அந்த டைம்ல கர்நாடக நவாபா இருந்தார் இந்த டைம்ல தான் கர்நாடக நவாப் வந்து அவரோட ஆட்சியை பலப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாரு பிரெஞ்சும் ஆங்கிலேயர்களும் அவங்கவுங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மூணு பேருக்கு இடையே சண்டை வருது சண்டை வரும்போது பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்றாங்க இந்தியாவை விட்டு வெளியில போயிடுறாங்க எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துக்கிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து கர்நாடகாவை வந்து டாமினேட் பண்றாங்க அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இதுதான் இந்த வாரோட எண்டில் நடக்கக்கூடிய விஷயம் ஓகே இனி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் எப்படி நடந்தது அதோட காரணங்கள் என்ன அதோட முடிவில் என்னாச்சு எப்படி ஒவ்வொரு போர் முடிவுலையும் என்ன நடக்குது எதனால என்ன ரீசன்னால வருதுங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகேவா முதல் கர்நாடக போர் வந்து 1748 இடைப்பட்ட காலத்தில் நடந்தது இப்போ இதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ ஐரோப்பா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடைபெற்றுட்டு இருந்தது அதோட பிரதிபலிப்பாக தான் இந்த கர்நாடக போர் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த போர் எதனால வந்ததுன்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி பொறாமையினால தான் இந்த கர்நாடக போர் ஃபர்ஸ்ட் வந்தது இப்போ பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே பாண்டிச்சேரியில பிரெஞ்சு கவர்னரா யார் இருக்காங்க டியூப்ளே இருக்காரு இவர் வந்து பிரெஞ்சு வந்து இந்தியாவில் டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காக அதுதான் அவரோட முக்கிய நோக்கமாக இருக்குது இப்போ இந்த கர்நாடிக் முதல் கர்நாடிக் வாரோட நிகழ்வுகள் என்னெல்லாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ டியூப்ளே வந்து தென்னிந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறாரு அந்த நேரத்தில் ஐரோப்பாவில் போர் நடந்துட்டு இருக்குது டியூப்ளேயும் மொரிஷியஸ் கவர்னர் லாபோர் டொனாய்ஸும் சேர்ந்து சென்னையை முட்டுகையிடுறாங்க முட்டுகையிட்டு கைப்பற்றிட்டாங்க இந்த விஷயம் வந்து கர்நாடக நவாப் அன்வாருதீனுக்கு பிடிக்கல இவர் வந்து சென்னையை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க ஆனால் டியூப்ளே வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால சென்னை அடையாறுல பிரெஞ்சுக்கு எதிராக ஒரு போர் நடக்குது இதுல வந்து இவர் அன்வாருதீன் தோத்துட்டாரு இப்போ டியூப்ல என்ன பண்றாரு கடலூரில் புனித டேவிட் கோட்டையை அவங்களுக்கு சொந்தமான இடம் தான் கடல் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான இடம் அதுங்க இருக்கிற புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்றாரு இந்த நேரத்துல ஐரோப்பால 1748 வாரிசுமை போரும் முடிவடைகிறது இதனால இந்த கர்நாடிக் போரும் முடிஞ்சிருது இதோட இந்த முதல் கர்நாடக போரோட விளைவுகள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா 1748 ஒரு உடன்படிக்கை முடிவு ஒப்பந்தம் பண்றாங்க அது என்னன்னா ஐலா ஷபேல் இன்னும் ஒரு உடன்படிக்கையை தான் இவங்க கொண்டு வராங்க இந்த உடன்படிக்கையின் மூலமா சென்னை வந்து ஆங்கிலேயர்களுக்கு மறுபடியும் கையில கிடைச்சிருது அடுத்தது இரண்டாவது கர்நாடக போர் பார்க்கலாம் இது நடந்த ஆண்டு 1748 இருந்து 1754 வரைக்கும் இப்போ இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லயும் கர்நாடகாலையும் மறுபடியும் வாரிசுரிமை போர் வருது அப்போ ஹைதராபாத்ல நிஜாம் அஷப் ஷா வந்து 1748 மரணம் அடைந்துடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய மகன் நாசிர் ஜங் இவர் வராரு ஆனா இவருக்கும் அவருடைய பேரன் முஷபர் ஜங்குக்கும் இடையில வாரிசுரிமை போர் நடக்குது அதே போல கர்நாடகால நவாப் தோஸ்த் அலி மரணம் அடைஞ்சிடுறாரு அவருடைய மகன் அன்வாருதீனுக்கும் மருமகன் சந்தா சாஹிப்புக்கும் இடையிலே வாரிசுரிமை போர் நடக்குது இப்போ இந்த நாசிர் ஜங்கையும் அன்வாருதீனையும் யார் ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் ஆதரிக்கிறாங்க முஷபர் ஜங்கையும் சந்தா சாஹிப்பையும் ஆதரிக்கிறது வந்து பிரெஞ்சு ஆதரிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ரெண்டு பேரும் அது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையில இவங்க முகலாயர்கள் ஆதரிக்கக்கூடிய மன்னர்கள் மூலமா ரெண்டாவது கர்நாடக போர் வருது இப்போ யாருக்கெல்லாம் கர்நாடக போர் வருது ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையில
கர்நாடகா போர் நடக்குது. அடுத்தது இந்த போரின் போக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரெஞ்சு வந்து உதவி பண்றாங்க. யாருக்கெல்லாம் உதவி பண்றாங்கன்னா முஷாபர் ஜங்குக்கும் சந்தா சாஹிப்புக்கும். 1749 இப்போ ஆம்பூர்ல ஒரு போர் நடக்குது. இதுல அன்வாரிதன் வந்து தோற்கடித்து கொல்லப்படுகிறார். அவருடைய மகன் முகமது அலி வந்து திருச்சி மலைக்கோட்டையில போய் அடைக்கலாம் புகுந்துடுறாரு. அதுக்கப்புறம் சந்தா சாஹிப் வந்து கர்நாடக நவாப் ஆகுறாரு. இப்போ ஹைதராபாத்ல நடைபெற்ற போர்ல யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நாசர் சங் மற்றும் முசபர் சங் ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க. இதனால பிரெஞ்சு தளபதி புஸ்ஸி வந்து சலபத் ஜங்கினை வந்து ஹைதராபாத் நிஜமாக மாற்றி வைக்கிறார். பிரெஞ்சு தளபதி சலபத் ஜங் வந்து ஹைதராபாத் நிஜமாக வைக்கிறாரு. இதுக்கு பிரதிபலன்னா வடக்கு மாநிலங்களை வந்து பிரெஞ்சுக்கு இவர் பரிசா கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்டு அப்போ ராபர்ட் கிளைவ் வந்து அந்த அங்க வந்து அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கர்நாடகா தலைநகர் ஆற்காடை முட்டுகையிடுறாரு. ராபர்ட் கிளைவ் வந்து முட்டுகையிடுறாரு. முட்டுகையிட்டு சந்தா சாஹிப் தோற்கடிச்சிடுறாரு. இப்ப 1754 வந்து டியூப்லே பிரான்சுக்கு திரும்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த முகமது அலி வந்து ஆற்காட்டு நவாப் ஆகிறாரு. இதனால இந்த ராபர்ட் கிளைவ வந்து ஆற்காட்டு வீரர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தளபதி கோத்தி வந்து இந்தியாவில் பிரெஞ்சு தளபதியாக நியமனம் செய்யப்படுகிறார். இந்த போர்ல வந்து ஆங்கிலேயர்களுக்கு வெற்றி கிடைச்சது, பிரெஞ்சுக்கு தோல்வி கிடைச்சது. இரண்டாவது கர்நாடக போரின் விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். 1755 வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இந்த போர் முடிவுக்கு வந்தது. இந்த போர் உடன்படிக்கையின்படி என்னெல்லாம் நடந்ததுன்னா ஆங்கிலேயரும் பிரெஞ்சும் வந்து அந்த இந்திய சுதேசி சாம்ராஜ்யங்களின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இப்போ போரின் போது கைப்பற்றிய நிலப்பகுதிகள்லாம் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறது அந்த ஒப்புதல். இப்போ முகமது அலி ஆற்காடு நவாப் ஆனாரு. இது ஆக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சும். இவர் முகமது அலியை ஆற்காடு நவாப்பா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அடுத்தது மூன்றாவது கர்நாடக போர். இது நடந்தது 1756. இப்போ ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 போரின் எதிரொலி தான் இந்த மூன்றாவது கர்நாடக போர்னு சொல்லுவாங்க. இந்த போரின் நிகழ்வுகள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். பிரெஞ்சு தளபதி கவுண்ட் டி லாலி வந்து ஆங்கிலேயரின் புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றுறாரு. இப்போ தளபதி புஸ்ஸி வந்து சென்னை படையெடுக்க வலியுறுத்துறாரு. இப்போ புஸ்ஸி வந்து ஹைதராபாத்தை விட்டு வெளியில வரும்போது ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத்தை கைப்பற்றிடுறாரு. அப்போ புஸ்ஸியும் கவுண்டி லாலியும் சேர்ந்து சென்னையை முட்டுகையிடுறாங்க. இப்போ வந்தவாசி போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னா ஆங்கில தளபதி ஐயர்கூட்டம் 1760 பிரெஞ்சு படையை தோற்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி ஆங்கிலேயரிடம் ஒப்படைச்சிடுறாங்க. 1761 யாரு ஒப்படைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கவுண்டி லாலி தான் ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியால ரொம்ப டாமினேட் பண்றாங்க. பிரெஞ்சு வீழ்ச்சியில போயிருது. முன்னாவது கர்நாடக போரின் விளைவுகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா 1761 பாரிஸ் சமாதான உடன்படிக்கை நடைபெறுகிறது. இந்த உடன்படிக்கையின்படி பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநகர், மாஹி இதெல்லாமே வந்து பிரெஞ்சு கிட்ட இருக்குது. ஆனா அவங்களுக்கு கோட்டை கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. இதனால அவங்களோட பவர் எல்லாமே குறைஞ்சி போயிருது. ஆங்கிலேயரோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இந்த போரோட விளைவுகள். அடுத்தது இந்த கர்நாடக போரில் ஆங்கிலேயர்கள் தான் ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க. எல்லா வெற்றியும் ஆங்கிலேயர்களுக்கு தான் கிடைச்சது. அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா தாய்நாட்டின் ஆதரவு, பொருளாதார உயர்நிலை தான் இதற்கு மெயின் காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட கடற்படை வலிமை மிக்கதா இருந்தது. உயர் அதிகாரிகள் அவங்க கம்பெனியில இருந்த கிழக்கிந்திய கம்பெனியில இருந்த உயர் அதிகாரிகளின் ஒற்றுமை உணர்வும் இதுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்தது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு தளபதி புஸ்ஸியும் கவுண்டி லாலியும் சென்னைக்கு படையெடுத்து வந்தாங்க. படையெடுத்து வரும்போது ஆங்கிலேயர்கள் அவங்கள தோற்கடிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவா இருந்தது. அதுக்கப்புறம் பிரான்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லை. அவங்க கண்ட்ரிலேயே பல போர்கள் நடைபெற்றுட்டு இருந்தது. அதனால இவங்க இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணி வின் பண்ண முடியல. ஆனா இங்கிலாந்துல வந்து இங்க என்ன பண்ணாங்க, முழு மனதோட இந்த போர்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்தது. அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க. எல்லா பலத்தையும் இந்த போர்ல தான் காமிச்சாங்க. இதனால இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஆங்கிலேயர்கள் மாறினாங்க. அதுக்கப்புறம் பிளாசி போர் பார்க்கலாம். இது நடந்த ஆண்டு 1757. பிளாசி போர் யார் யாருக்கெல்லாம் நடந்ததுன்னா இங்கிலாந்து பிரான்ஸும் சேர்ந்து வங்காளத்தின் கோட்டையை கட்டுறது ஆரம்பிச்சாங்க. அப்போ வங்காள நவாப் சிராஜுத்தவ்லா வந்து இதுக்கு விருப்பம் தெரிவிக்கல. அதனால பிரான்ஸும் இங்கிலாந்து பிரான்ஸுக்கு சரி ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்கிலாந்து வந்து சிராஜுத்தவ்லா கூடலாம் அகைன்ஸ்டா இருந்தாங்க. இல்ல நாங்க கோட்டை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கிலாந்து வந்து வியாபார சலுகைகள் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாங்க. எங்க வங்காளத்துல அவங்களுக்கு கொடுத்திருந்த வியாபார சலுகைகள் எல்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால சிராஜுத்தவ்லாவுக்கு கோபம் வருது.
இதனால ஒரு பெரும் படையோட சிராஜுத்தாவுல்லா கல்கத்தாக்கு போறாரு. அப்போ அங்க 146 ஆங்கில வீரர்களை சிறை பிடிச்சி அடைச்சிட்டாரு, சிறையில் அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா 23 வீரர்களை தவிர மற்ற எல்லா வீரர்களும் இறந்து போயிட்டாங்க. யாரு இந்த 146 ஆங்கில வீரர்கள் கைப்பிடி சிறை பிடிச்சாங்கல்ல, அவங்கள 23 பேர் தான் உயிரோட இருந்தாங்க, வேற எல்லாமே எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் தான் கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சின்னா என்னது, இப்போ சிராஜுத்தாவுல்லா வந்து ஆங்கிலேயர்கள் பண்ண வேலையை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு என்ன பண்ணாரு, பெரும் படையை திரட்டிட்டு கல்கத்தா போறாரு. கல்கத்தால போயிட்டு 146 போர் புரிஞ்சு 146 ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய வீரர்களை வந்து சிறை பிடிச்சிட்டாரு. சிறை பிடிச்சி ஒரு சிறையில் அடைச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா 23 ஆங்கில வீரர்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதுதான் கல்கத்தா இருட்டறை துயர சம்பவ நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுச்சு, இதனால கோவம் அவங்க வந்து நல்லா ஷாக் ஆயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, தளபதி வாட்சனையும் ராபர்ட் கிளைவையும் வந்து கல்கத்தாக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு இங்கிலாந்து வந்து கல்கத்தாவை கைப்பற்றிட்டு உடனே கோவத்துல போர் பண்ணி அவங்க கல்கத்தாவை கைப்பற்றிட்டாங்க. ஜனவரி 23 1757 சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையில தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு. இது சில மணி நேரம் தான் நடந்தது கல்கத்தால. ஆனா இந்த சிராஜ் உத்தவ்லா இதுல கொல்லப்பட்டாரு, தோல்வி அடைந்து அவரு கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் மீர் ஜாபரை வந்து வங்காள நிர்வாகியா மாத்தினாங்க. இங்கிலாந்து மீர் ஜாபரை தான் வங்காள நிர்வாகியா வச்சிருந்தாங்க. அவரு ஒரு பொம்மையை போல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கிலாந்து சொல்றதுக்குள்ள அவர் தலையாட்டிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு மீர் ஜாபரையும் நீக்கிக்கிட்டு அவருடைய மருமகனை வந்து நவாபா ஆக்குனாங்க. யாரு, இந்த இங்கிலாந்துக்காரர்கள். அடுத்தது பக்சார் போர் பத்தி பார்க்கலாம். பக்சார் போர் நடந்த ஆண்டு 1764. இதுல மீர் காசிம் வந்து இந்திய வியாபாரிகளுக்கு வந்து உதவி புரிஞ்சிட்டு இருந்தாரு. அதனால இந்த அவங்களுக்கு இந்திய வியாபாரிகளுக்கு வந்து சுங்கவரியை ரத்து பண்ணாரு. ஆனா இந்த சுங்கவரியை ரத்து பண்ண உடனே மீர்காசிம் மேல ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால மீர்காசிம் மேல போர் தொடுக்கிறாங்க. மீர்காசிம் தோல்வி அடைஞ்சிடறாரு. உடனே மீர்காசிம் எங்க போறாரு, அயோத்தி நவாப் கிட்ட, ஷுஜா கிட்ட, உத்தவ்லா கிட்ட அடைக்கலம் போயிடுறாரு. அப்போ முகலாய பேரரசு ரெண்டாம் ஷா ஆலம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ இந்த மூணு பேரோட கூட்டணி யாரெல்லாம் சேர்றாங்க, ரெண்டாம் ஷா ஆலம், ஷுஜா, உத்தவ்லா, மீர் காசிம், இவங்க மூணு பேரோட கூட்டு இந்திய படைகள் கூட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுது. அப்போ 1764 அக்டோபர் 22 பக்சார்ல வச்சு போர் நடக்குது. இப்போ இந்த மூணு பேர் சேர்ந்த கூட்டுப்படைக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்குது போர். இதுல யார் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் வின் பண்ணாங்க. இந்திய கூட்டுப்படை வந்து தோத்துடுச்சு. அப்போ மீர்காசிம் வந்து தப்பி ஓடிட்டாரு. ஷுஜா உத்தவ்லா வந்து ரெண்டாம் ஷா ஆலமும் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அப்போ 1765 அலகாபாத் உடன்படிக்கை நடைபெறுகிறது. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேய யாருக்கெல்லாம் நடைபெறுகிறதுன்னா ஆங்கிலேயர்கள், ரெண்டாம் ஷா ஆலம், ஷுஜா உத்தவ்லா இவங்க முன்னோர்களுக்கு இடையில தான் இந்த உடன்படிக்கை நடைபெறுகிறது. அப்போ 1765 யார் கவர்னரா இருக்கிறாங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் அந்த அங்கே கவர்னரா இருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையின்படி ஷுஜா உத்தவ்லா 50 லட்சமும் காரா அலகாபாத்ங்கிற இடத்தையும் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர்கள் முகலாய பேரரசுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அதாவது வருஷத்துக்கு 26 லட்சம் ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. நம்ம பீகார் ஒரிசா இடத்துல வந்து வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பேரரசர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடக பகுதியில் கர்நாடக பகுதி, வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளை வந்து ஆங்கிலேயர் ஆளுகைக்கின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது இதன் மூலமா ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி ரொம்ப உயர் அதிகாரத்தை பெற்று பெரிய பயங்கரமா இருந்தது. இப்போ முதலாவது ஆங்கில மைசூர் போர் பத்தி பார்க்கலாம். இது நடந்த ஆண்டு 1767 இருந்து 1769. இப்போ இந்த காலகட்டத்துல வங்காள நிர்வாகியாக ராபர்ட் கிளைவ் இருந்தாரு. ஹைதர் அலி வந்து மைசூர்ல ரொம்ப வலிமை மிகுந்த பேரரசு உருவாக்கி இருந்தாரு. அதிகார வளர்ச்சி அதிகமா இருந்தது. இவருக்கும் ஹைதர் அலிக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு நல்லுறவு இருந்தது. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப கோபம் உருவாச்சுது. யாரு மேல, ஹைதர் அலி மேல. இதனால முதலாவது ஆங்கில மைசூர் போர் உருவாச்சுது. 1766 இங்கிலாந்து மராத்தியர் ஹைதராபாத் நிஜாம் கூட ஒரு உடன்படிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த ஹைதர் அலி என்ன பண்றாரு, அவங்க கூடால போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. யார கூடால, மராத்தியர் கூடாலையும் ஹைதராபாத் நிஜாம் கூடாலையும் ரொம்ப ட்ரிக்கியா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா 1767 செங்கம்ங்கிற இடத்துல ஹைதர் அலி நிஜாமுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில வார் நடக்குது. இந்த வார்ல வந்து ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிடுறாங்க. ஹைதர் அலி நிஜாம் கூட்டு வந்து தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹைதர் அலி வந்து எந்த இடத்தெல்லாம் கைப்பற்றினாருன்னா ஆம்பூர், மங்களூரு கைப்பற்றுறாரு. இவர் தோத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தெல்லாம் கைப்பற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு வருது. மேலும் அவர் என்ன எந்த இடத்தெல்லாம் முற்றுகையிடுறாருன்னா கரூர், தஞ்சாவூர், கடலூரை கைப்பற்றி சென்னையும் முற்றுகையிடுறாரு. இதனால ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க.
எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மள துரத்திட்டே வரானே அப்படின்னு நினைச்சிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஒரு மதராஸ் அமைதி உடன்படிக்கை நடைபெறுகிறது ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில 1769 ஆம் ஆண்டு. இந்த உடன்படிக்கையின்படி இரு நாடுகளும் தாங்கள் கைப்பற்றிய பகுதியை திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த உடன்படிக்கை. இப்போ ஹைதர் அலி யாருன்னு பார்த்தீங்கன்னா 1722 பிறந்தாரு. ஒரு சாதாரண இளைய குடும்பத்தில் பிறந்தாரு. படை வீரராக இருந்து இராணுவ தலைவராக மாறினார். அவரோட கடுமையான உழைப்பினால மைசூர் உள்நாட்டு போரில் வந்து இவர் கலந்துகிட்டாரு. அப்போ அந்த மன்னரை அகற்றி அரியணை ஏறுதல் மைசூரில் அரியணை ஏறினார். இவருக்கு கல்வியறிவு இல்லாத நுண்ணறிவு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்து இஸ்லாமிய எங்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இவர் ஆட்சியில் வந்து நீதிய நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாரு. இப்போ ராபர்ட் கிளைவ் யாருன்னு பார்க்கலாம். 1765 இவர் வங்காளத்தில் கவர்னராக இருந்தார். முதல் ஆட்சியில் வெற்றி வீரராக இருந்தார். இரண்டாம் ஆட்சியில் வந்து சிறந்த நிர்வாகியாக இருந்தார். நெக்ஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் நிர்வாக சீர்திருத்தம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியர்கள் வந்து ஆங்கில கிழக்கிந்தியர்களுக்கு எந்த அன்பளிப்பும் கொடுக்கக்கூடாது. அதாவது இந்தியர்கள்ட்ட இருந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கிறவங்க எந்த அன்பளிப்பும் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து தனியாக வியாபாரம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மாத ஊதியம் வந்து உயர்வாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மாத ஊதிய உயர்வெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அமைதி காலங்களில் வந்து ரெட்டை ஊக்கத்தொகை கொடுத்தாங்க இராணுவ அதிகாரிகளுக்கு. அதுக்கப்புறம் கிளைவின் நிதின்னு ஒன்று இருக்குது. இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னா கம்பெனி ஊழியர்களுக்கும் விதவைகளுக்கும் கிளைவின் நிதின்னு ஒன்று கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வங்காளத்தில் வந்து ரெட்டை ஆட்சி முறை நடைபெற்றது. அப்போ ஒன்று ரெட்டை ஆட்சி முறைன்னா இரண்டு விதமான ஆட்சி முறைகள். அதாவது வங்காள உரிமையில் குற்றவியல் உரிமை பெற்ற பிறகு முகலாய அரசர் இரண்டாம் ஷா ஆலமிடம் இருந்து நிலப்பகுதி அனைத்தையும் அனைத்து அதிகாரத்தையும் ஆங்கிலேயர்கள் வாங்கிட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு வந்து இதில் பொறுப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் நவாப்பு தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கணும். அவருக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது. அதாவது அதிகாரம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது, பொறுப்பு வந்து நவாப்புக்கு இருந்தது. ஆனால் இந்த ரெண்டு பேருமே இப்படி இதுதான் ரெட்டை ஆட்சி முறை. இந்த ரெண்டு பேருமே நான் மக்கள் நலனில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. இதனால் இந்த ரெட்டை ஆட்சி முறை ரத்து ஆனது. எப்போ ரத்து பண்ணாங்கன்னா 1772. இப்போ வங்காளம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர்களோட நேரடி ஆட்சியில் இருந்தது. இதுதான் அங்கே நடந்த நிர்வாக சீர்திருத்தத்தின் எதிரொலியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கர்நாடிக் வார்ஸ், பக்சார், பிளாசி போர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சப்ஜெக்ட்டை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.